செய்ய போறோம் அன்னைக்கு எப்படி எல்லாம் பண்ணா நம்மள ஆடி ஆட்டம் என கால நம் காலம் இன்று வந்து விட்டது மியூசிக் ஆட்டம் என்ன பேசிய ஏ போத போத ரொம்ப டிராமா பண்ணிட்டு இருக்க சொல்லு ஏ அதெல்லாம் டாஸ்க் ரொம்ப ஆக்டிங் இருக்காது போ எவ்வளவு நேரம் சீக்கிரமா எடுத்து வா செல்லட்டை இப்ப ஓடி வா ஓடி வா 5 மினிட்ஸ்ல கட்டிக்கோ சீக்கிரமா நான் என்ன பைய எங்க கட்டிக்கணும் 1 2 3 4 5 அவுட் அடி நீ சி என்ன சே உன கட்டி விட்டா உன ஃபுல்லா கட்டிக்கோ அடி பாவி இப்படி கட்டிக்கணுமா ஆமா ஃபுல்லா கட்டிக்கோ கை கால பைத்தியமா இவன் ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டான் ஐயா இல்ல கட்டி நான் கட்டறேன் இப்படி ஏய் செல்லோட்டி பத்தி கட்டி முன்னாடி பண்ண போறேன் ஆ தண்ணி எல்லாம் வச்சிருக்கோல நீ எங்க இந்த மாதிரி எல்லாம் யோசிச்சிட்டு வர நைட் எல்லாம் ரூம் போட்டு யோசி சத்தியமா கீழ எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு இந்த டாஸ்க் உனக்கு வேற மொக்கையா இருக்கனால ஓடி போய் நெக்ஸ்ட் டாஸ்க் என்னன்னா போய் பக்கெட் எடுத்துப்பா குட்டி பக்கெட்ட பார்த்து எடுத்துப்பா அப்புறம் கொண்டு வந்தீங்கன்னா நெக்ஸ்ட் டாஸ்க் சொல்லுவோம் ஈஸியாவே வந்து ஏர்ன் பண்ணலாம் இந்த மாதிரி டைம்ல எல்லாம் வந்து நம்ம வந்து வீட்லயே உட்காந்து 25,000
அண்ட் அபவ் சம்பாதிக்கிறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஒரு கஷ்டமான செயல். பட் ஷாப் 101 யூஸ் பண்ணி வந்து இந்த மாதிரி வந்து ஈஸியாவே நம்ம வந்து ஏர்ன் பண்ணலாம். எனக்கு தெரிஞ்சவங்களும் வந்து இந்த மாதிரி வந்து ஏர்ன் பண்ணிட்டும் இருக்காங்க. சோ இந்த ஆப் யூஸ் பண்றதும் வந்து ரொம்பவே சிம்பிள். ஜஸ்ட் வந்து நீங்க வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல வந்து நான் லிங்க் கொடுத்திருக்கேன். சோ அந்த லிங்க் யூஸ் பண்ணி வந்து நீங்க வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணதுக்கு அப்புறமா வந்து நீங்க வந்து டைரக்டா வந்து உங்களை வந்து ஒரு ரீசெல்லரா வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க இந்த ஆப் உள்ள போய். சோ ரெஜிஸ்டர் பண்ணதுக்கு அப்புறமா செம்ம சிம்பிள், நீங்க வந்து உங்களோட ஓன் ஸ்டோரை கிரியேட் பண்ணலாம். கிரியேட் பண்ணிட்டதுக்கு அப்புறமா வந்து உங்களுக்கு எந்த ப்ராடக்ட்ஸ் பிடிச்சிருக்கோ அந்த ப்ராடக்ட்ஸ் வந்து உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டா அந்த மாதிரி வந்து ஏதாவது எந்த சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணியாவது வந்து நீங்க வந்து ஷேர் பண்ணலாம். சோ ஷேர் பண்ணதுக்கு அப்புறமா வந்து அவங்க நீங்க இதுல எப்படி ஏர்ன் பண்ண போறீங்க அப்படின்னா வந்து இதுல வந்து நீங்க வந்து ஒரு மார்ஜினல் பிரைஸ் வந்து செட் பண்ணலாம். சோ இப்ப சப்போஸ் ஒரு ப்ராடக்ட் பார்த்து வந்து நீங்க வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிருக்கீங்கன்னா அந்த ப்ராடக்ட்ல வந்து ஒரு 100 ரூபீஸ் இல்ல வந்து 50 ரூபீஸ் அந்த மாதிரி வந்து எக்ஸ்ட்ராவா அமௌண்ட் வந்து வச்சு அதுதான் வந்து உங்களோட மார்ஜினல் பிரைஸ் செட் பண்ணி நீங்க வந்து சேல் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த அமௌண்ட் வந்து டைரக்டா வந்து உங்களுக்கு வந்துடும். சோ அதை வந்து நீங்க ஏர்ன் பண்ணிக்கலாம். சோ இந்த மாதிரி வந்து எவ்ரி மந்த் வந்து மோர் தென் 25,000 ஈஸியா வந்து ஏர்ன் பண்ணலாம். நிறைய பேர் இந்த மாதிரி வந்து ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல வந்து நான் வந்து என்னோட ரெஃபரல் லிங்க் கொடுத்திருக்கேன். சோ அதை யூஸ் பண்ணி வந்து நீங்க வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ண உடனே வந்து உங்களுக்கு வந்து ஓபனிங் போனஸ் வந்து கிடைக்கும். சோ சீக்கிரமா வந்து இன்னைக்கு வந்து இன்ஸ்டால் பண்ணி வந்து கெட் போனஸ் அண்ட் மேக் யூஸ் ஆஃப் த ஆப்பர்ச்சுனிட்டி. எவ்ரி மந்த் வந்து நல்லாவே வந்து இந்த மாதிரி வந்து ஏர்ன் பண்ணுங்க. வந்து நம்ம வந்து சிந்து என்ன டாஸ்க் கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்லி பாத்துடலாம் வாங்க. அமக்கலமா இருக்குல்ல பாருங்க போயிட்டே தெரிஞ்சுக்கிட்டே உலகம் புரிஞ்சுக்கிட்டே கண்மணி ஏன் கண்மணி நம்மளுக்கு இந்த மாதிரி வேலை வாங்குறதுல எவ்வளவு ஜாலியா இருக்குல்ல. வேலை பண்ணணும்னதுதான் கஷ்டம், வாங்குறது ரொம்ப ஈஸியான வேலை. கொஞ்சம் மூச்சு காமிங்க. யார் பெற்ற மகளோ நீ, யார் பெற்ற மகளோ. இது உலக நடிப்புடா சாமி. மூணு வாட்டி எப்படி இவ்வளவு தண்ணி எடுத்துட்டு போய் நான் குளிக்கிறவன நீ ஒப்பிடுவ. நான் திரும்பி குளிப்பேன், நான் 10 வாட்டி குளிப்பேன். அப்படியே மேலேயே தண்ணி ஊத்திடுறவா. இந்த காட்சிகள்லாம் நம்மளுக்கு கிடைக்காது, பாக்குறப்ப பாத்துக்கலாம். ஃப்ரீ சர்வீஸ் யாரு வேணும். உலகத்தின் ஓரம் நின்று அப்படி இல்ல. உனக்கு எமோஷன், உனக்கு பாடவா உண்மை ஒரு நாள் வெள்ள மத்தன நினைக்கிறேன். இருக்கே திருப்பி இதே மாதிரி டாஸ்க், இதை விட டபுள் மடங்கு. சரி ஓகே, நான் முதல்ல எப்போதுமே வாங்கிக்குவேன், அப்புறம்தான் திருப்பி கொடுப்பேன். அன்பும் சரி அடியும் சரி. நீ பேசின பத்தி இப்ப ஓவரா நான் அடுத்த டாஸ்க் தொடப்பு கட்டையது கொஞ்சம் கீழே பெருக்கி விடு, குப்பையா இருக்கு பாரு. சீக்கிரமா ரோடு ரோடு கொஞ்சம் பெருக்கி விடு, ரோடுக்கு வா. ரோடு ரோடு வீடு இது, ரோடுக்கு வா. ஓ நான் கூச்சு சுபாவப்படுற, இது வரைக்கும் ரோடுக்கு வந்திருக்கியா நீ? இது வரைக்கும் பெருக்கு, நடு ரோட்ல போய் பெருக்கு. சரி பரவாயில்ல, நடு ரோட்ல போய் பெருக்கு. நடு ரோடு பாத்துக்கோங்க, ரோட்ல நிறைய பேர் இருக்கிறான் பெருக்கு. நடு ரோட்ல அதை வச்சு மலை மலை டான்ஸ் ஆடு. மலை மலை மல்லே மலை மல்லே மல்லே ஆடு மலை மலை டான்ஸ். ஊரே உனக்கு போதாவா, தண்ணி எடுத்துட்டு வா, ரொம்ப நேரம் ஆகுது பாரு குளிக்க. ஒரு ஆளுக்கு ஒரு டைம்ல ஒரு டாஸ்க் தான் கொடுக்கணும். நீங்க இந்த மாதிரி பல டாஸ்க் கொடுத்தீங்கன்னா எப்படி சொல்லுங்க? நீங்க பேசாம இருந்தா ஒரு டாஸ்க், பேசி பேசிய பல டாஸ்க் வாங்கிக்கிறீங்க. ரோடி உங்களை அழகா பாத்துது, எவ்வளவு நல்லா பெருக்கிறா இந்த பொண்ணு, குப்பையே போகாம பெருக்கிறாளேன்னு போச்சு. கழுவிட்டு
மந்திரம் இல்ல இப்ப கைவிட போறாங்க நம்ம நாண்டி. ரொம்ப மோசம்டி, ஆனா சீரியஸா நான் சொல்றேன். ஒரு யூடியூபர், ஒரு இன்ஸ்டாகிராமர், ஒரு அவ்வளவு பெரிய ஆள் இப்ப என்ன பண்ண போறாங்க, ட்ரெஸ் ரூம்ல கை விட்டு கழுவ போறாங்க. விடுவா, ரொம்ப ஆக்டிங் பண்ணிட்ட, இது மாதிரி கை விடுவா. என்ன உன் கையை கமுற, ஏய் கை உள்ளே விடு. எனக்கு இருக்கு செவ்வாக போய் நம்ம டாஸ்க் கொடுக்கல, நம்ம எப்படி யாரையா நிம்மதியா விடுவோம், செவ்வாக போய் டாஸ்க் கொடுக்கலாம். டாஸ்க் டைம். ஓ, இது எஸ்சாலஜ் பண்ற அழகா, எஸ்சாலஜ் பண்ற பண்ற சொல்லிட்டு நல்ல வெட்டியா உட்காந்துட்டு இருக்கா. சின்சான் பாத்துட்டு இருக்கப்பா, சின்சான் பாத்துட்டு இருக்காளாம். சரி ஓகே, எனக்கு பசிக்கிற மாதிரி இருக்கு, சோ சீக்கிரமா போய் எனக்கு கோலா உருண்ட பண்ணி கொடுப்போம். ஆல்ரெடி மம்மி பெஞ்சு வச்சிருச்சு, அடிக்காதே, ஏதோ கஷ்டமான டாஸ்க் மாதிரியே பாப்பா. ஏ சரி மம்மி, மம்மி இல்ல நீதான் போனோம். இப்ப எனக்கு தெரியாது, கழுத்து வேற சுருக்கி இருக்குப்பா. என் கழுத்து வந்து இந்த மாதிரிதான் வச்சிருக்க முடியுது தெரியுமா, ஆனாலும் எஸ்சாலஜ் பண்ண சொல்லி சாவடிக்கிறா. அப்படியே கழுத்து தானே சுருக்கிட்டு இருக்கு. சரி எங்க இருக்கு கோலா உருண்ட மாவு, வா நானே சுட்டுறேன். நீ எதுக்கு சுட்டுக்கிட்டு, இதெல்லாம் உலகமாக கொடுமை நடக்குது இந்த வீட்டுல, கேட்கறதுக்கு ஆளே இல்ல. நீங்களாவது கொஞ்சம் கேளுங்களேன், கொஞ்சம் வந்து கீழே கமெண்ட் பண்ணி சொல்லுங்க, சிந்துக்கு தான் வந்து நெக்ஸ்ட் டாஸ்க் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி. எல்லாரும் தெரியும் நான் இன்னசென்ட்னு. யார் இது உலக நடிப்புடா சாமி, வந்து சிந்து பாசிட்டிவ் அசிஸ்டன்ட் டாஸ்க் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ, வந்து இந்த வீடியோக்கு வந்து ஒரு பெரிய லைக் கொடுங்க. ஏ நோ பல பாவம் பா. சோ இந்த வீடியோ வந்து 5K லைக்ஸ் நிஜமாவே தாண்டிடுச்சு அப்படின்னா வந்து நெக்ஸ்ட் 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 உடனடியான நெக்ஸ்ட் டாஸ்க் வந்து சிந்து தான் வந்து பிகமிங் பர்சனல் அசிஸ்டன்ட். ஏற்கனவே வந்து அந்த வீடியோ தாண்டிடுச்சு, சோ அதனால நம்ம கண்டிப்பா பண்ணுவோம். பட் ஆனா இமீடியட்டா பண்ணணும் அப்படின்னா வந்து லைக் கொடுத்துருங்க. வேணுமா தம்பி, பின் வர்றது தெரியாம பேசின்னு இருக்கீங்களே. நம்மளுக்கு கோலா ஒண்ணு அவளுக்கு லெமன், எவ்வளவு நல்ல காம்பினேஷன். வந்து காய் பறந்துட்டு இருக்கா. இப்ப என்ன பண்ணும் லெமன், இந்த வாழ்வே பாக்குறதுக்கு நம்மளுக்கு அவளுக்கு அந்த டாஸ்க் கொடுக்காமே இருந்திருக்கலாம். கன்றாவியா இருக்கு, எப்படி நம்மள பப்ளிக்ல வச்சு செஞ்சு அது மாதிரி இப்ப நம்மளும் அவளை வச்சு செய்ய போறோம். சரி வா, அந்த குண்டு ரொம்ப நேரமா காணும் எங்கன்னு போய் தேடலாம். தேடிட்டு வர, நமக்கு ஒழிஞ்சிக்கலாம். வாங்க வாங்க ஒழிஞ்சிக்கலாம். ஏய் குண்டு, ஏய் குண்டு, எங்கடி என்னடி இந்த ரூம்ல காணும், நானி பாத்ரூம்ல தானே இருக்க. பெரிய உருவம் எங்க ஒன்று கண்டுபிடிச்சலாம். எங்கடி நாயே, பூச்சி மாட்டினியாவா? பெரிய உருவம், பெரிய உருவம் எங்க ஒழுந்தாலும் கண்டுபிடிச்சிடலாம். முக்குரா நடக்க விடுவா, ஓட விடுவா, பறக்க விடுவா, பிச்சை எடுக்க விடுவா, ஆண்டி கிட்ட போய் கெஞ்ச விடுவா, எல்லாத்தையும் விடுவா.
யாருமே இல்ல இந்த ரோட்ல, அதனால வந்து இங்க பண்ணாலே யாருக்கும் தெரிய போறது இல்ல. அதனால நம்ம இங்க பண்ண போறது இல்ல, நம்ம எங்கயாவது போயிட்டு நல்ல பிளேஸா பார்த்து டாஸ்க் பண்ணலாம். நாண்டி வந்து டாஸ்க் பண்ண வச்சிடலாம். அதனால நாண்டி சீக்கிரமா எடுத்து அது மண்டையில போட்டுக்கோ, இங்க நிறைய பேர் இருக்காங்க. அதனாலதான் யார்கிட்டயோ பஞ்சு வாங்குற மாதிரியே இருக்க பாக்குறதுக்கு பரவாயில்ல. சரி சம பண்ணியா இருக்கு, அது மெயின் ரோட்ல சம காமெடியா இருக்கா. நம்ம பாருங்க எவ்வளவு நல்ல டாஸ்க் எல்லாம் யோசிக்கிறோம்ல. இந்த ரோடு பார்த்தோன்னு எனக்கு டாஸ்க் கொடுக்கணும்னு தோணுது. ஏன்னா இந்த ரோட்ல நிறைய வீட்டுல நிறைய பேர் என்ன பாக்குறாங்க. அதனால நாண்டி இங்க டாஸ்க் பண்ண ரொம்ப ஹாப்பியா இருக்கும். நாண்டி இந்த மண்டியை போட்டுட்டு இந்த ரோட்ல கொஞ்சம் ஓடி போயிட்டு மட்டும் வந்துடும். பரவாயில்ல, ஓடி போயிட்டு வந்துடும். நான் 5 கவுண்ட் பண்ணுவேன், அதுக்குள்ள ஓடி போயிட்டு வந்துடும். என்னது வரல ஒரு இதுவா இருக்காங்க. என் வண்டி அப்படியே கேமரா தெரியுமா வண்டி தானே. செம்ம கியூட் அந்த குட்டி பையன். பூ சாண்டி ஓடி போயிட போறான் பாரு. எல்லாரும் ஒண்ணு அழகா பாக்குறாங்க. ஊரே ஒண்ணு சிரிப்பா பாக்குது. தலைய திருப்பி பாத்துட்டு போறான் ஆண்டி ஒண்ணா. அடைய பார்த்தோன்னே ரொம்ப ஆசையா இருக்கு இந்த கடையில ஷாப் பண்ண. ஆண்டி வா போய் குடிக்கலாம். இப்படியே வா. இந்த குரங்கு பொம்மை என்ன விலைன்னு கேக்காதீங்க யாருமே என்கிட்ட. அவ விலையே இல்ல, பிரைஸ்லெஸ் பிரைஸ்லெஸ் ப்ராடக்ட். சிந்து இந்த மாதிரி ஒரு கடைக்கு யாராவது இந்த மாதிரி ஒரு பொருள் என்னன்னா, இப்பதான் வந்து நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒரு பொண்ணு வந்து பார்த்தா பேசினாங்க. ஆனா இந்த கெட்டப் பார்த்தோம், அவளே வந்து என்ன இந்த கெட்டப்ல இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டா ரொம்ப அவமானமா போச்சு. எல்லாம் மாஸ்க் போடுறோம், பாக்க முடியல மாஸ்க் போடணும். தெரிஞ்சுக்கிட்டேன் உலகம் புரிஞ்சுக்கிட்டேன் கண்மணி, ஏன் கண்மணி ஞானம் போல. பரவாயில்ல பண்ணு, சேலஞ்சு தானே. வெற்றி எனக்கா நம்ம பே பண்ணிட்டு கூட வந்துட்டோம். இப்ப நாண்டி இருக்கோம். அம்மா ரொம்ப சோக்கா இருக்கு, என்ன பண்றது. பட் ஆனா என்ன பேச சொல்லு. செந்து நான் தான் பே பண்ணேன். நல்லா குடிக்கிறான் பாருங்க. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப வஸ்டா நடக்குது. வெற்றிகரமா செம்ம டாஸ்க். என் வாய்ஸ் மாறிச்சு, அவ்வளவு சூப்பரா இருந்தது. ஆனா ஓரே மிச்சே. சரி ஓகே, இவ்வளவு நம்ம கூட்டிட்டு வேற டாஸ்க் யோசிச்சு வச்சிருக்கேன். இவளுக்காக நான் போற வழியில டாஸ்க் கொடுக்கலாம். பார்க்க பார்த்தோம், பார்க்குள்ள போனோம்னு ஆசை வந்துச்சு. அது மட்டும் இல்லாம நம்ம ஒரு டாஸ்க் மிச்சம் இருக்கு. அதனால நாண்டிக்கு நம்ம டாஸ்க் கொடுத்தே ஆகணும்ல. அதனால வா நாண்டி பார்க் போலாம். ஏன் நிறைய குட்டி குட்டி பசங்களா இருக்காங்க. அதுக்குதான் பூச்சாண்டிய காமிக்கணும்ல, இதுதான் பூச்சாண்டி அப்படின்னு. சிந்து நானே உனக்கு இவ்வளவு கேவலமா டாஸ்க் யோசிக்கவே இல்ல சிந்து. சொன்னது எடுத்துக்கலாம். திரும்ப சொன்னா அசிங்கம் இருந்தது.
செம்ம அசிங்கம் நடந்தது. ஒரு ஆண்டி வந்து நாண்டி கலாய்ச்சிட்டாங்க, அம்மா பிள்ளைங்க உள்ள இருக்குமா பயந்துருவாங்கம்மா உன்னை பார்த்தா. நாண்டி கொஞ்சம் அழகான முடிஞ்சுக்காம எஸ் சேலஞ்ச் சேலஞ்ச் போயிட்டு இருக்கு. சேலஞ்ச் வீடியோ அக்கா நீங்க நந்தினியா தானே? எஸ் எஸ் எஸ். நீங்க நூறு ஸ்கூல் தானே படிச்சீங்க? குரங்கு வீடியோ கேட்டிருந்தா கூட என் மனசு ஆறிட்டு இருக்கும். பேய் வீடியோவான்னு கேட்டுட்டாங்க. நாண்டி அவ்வளவு மோசமா இருக்கா போல. மூஞ்சி இந்த இருட்டுல காமிங்க. இல்ல எங்களுக்கே பயமா தான் இருக்கு. எனக்கே பயமா தான் இருக்கு. அவமானம் அப்படின்னா இல்ல. ஒரு ஆண்டி சொன்னாங்க இந்த மாதிரி சின்ன பிள்ளைக்கு எல்லாம் பயந்துருவாங்க, இந்த மண்டைய கொஞ்சம் ரிமூவ் பண்ணிட்டு போ அப்படின்னு சொல்லி. ஏய் ஓடி எல்லாம் போகாத இரு இருடி. ஆனா நிறைய குட்டி பசங்க எல்லாம் இருக்காங்க. இதோ அது கூட சேர்ந்து இவ்வளவு ஓடுறா. ஏய் சரி ஓகே கிளம்பலாம். ஏன்னா வந்து இங்க வந்து ரொம்ப அவமானப்படுத்துறாங்க. வந்து நாண்டிய வந்து பாக்க பேயவாதி சொன்னாங்க. நெக்ஸ்ட் வந்து நாண்டி வந்து ஒரு பொம்மை குரங்கு பொம்மைன்னு சொன்னாங்க. ஐ மீன் அதுக்கப்புறம் இப்ப ஒரு பையன் பார்த்து ஓடிட்டான். ஏய் இது சும்மாடா, அந்த மாதிரிடா விக்குடா கேப்புடா. இருக்கு எனக்கு ரொம்ப போர் அடிக்குது. ஆனா டாஸ்க் குடுக்கலாம் எப்படியாவது. சின்ன டாஸ்க் தான், ரொம்ப ஈஸியான டாஸ்க். எனக்கு என்னவோ நிறைய சாமான இருக்குன்னு தோணுது. அது மட்டும் இல்லாம எங்க மம்மி வேற ரொம்ப பாவம் டெய்லி சாமான கழுவி. ஆனா இன்னைக்கு நீ கழுவணும் நான் நினைக்கிறேன். இது மட்டும் இல்லாம ரொம்ப ஈஸி ஆக்கணும்னு நினைக்கிறேன் இந்த டாஸ்க. நீ வந்து என்ன பண்ற, சாமான் கழுவிட்டு அப்படியே சிட்டப் பண்ணணும். அப்படியே இப்படி உட்காந்து இப்படி எழுஞ்சிக்கிறான். தமிழக மாதிரி உட்காந்துட்டேன், எழுஞ்சிக்க முடியல. காஃபி போட்டு எடுத்துப்பா. காஃபி போட போனவள இன்னும் கூட காணும். எங்கதான் தெரியல. எங்க டாண்டி நீ எப்பவுமே குண்டாதான் இருப்ப அது வேற விஷயம். சரி ஓகே ட்ரெட்மில் வேஸ்டா இருக்கு ரொம்ப நாளா. ட்ரெட்மில்லா சரி ஏதோ ஒண்ணு ஆர்பிட். சரி ஏதோ ஒண்ணு போய் தொடச்சிட்டு கொஞ்சம் அந்த எக்ஸசைஸ் மட்டும் பண்ணுப்போம். ஓடு குடுக்கணும் ஓடு. எனக்கு கழுத்து சுழி பிடிச்சிருக்கு, எக்ஸசைஸ் எல்லாம் பண்ண முடியாது. சின்ன வயசுல இருந்தே அப்படிதான் நல்லதுக்கு நேர்மைக்குதான் ஈடுபடுவேன். இந்த மாதிரி டைலாக் எல்லாம் நீ அடிக்காத. இது உலக நடிப்புடா சாமி. அப்பதான் பாத்ரூம் போயிருச்சு, அதுக்குதான் தொடக்கி சொன்னேன். சரி ஏறு எக்ஸசைஸ் கரோ. ஆண்டி இப்படி பண்ற ரொம்ப ஹாப்பியா இருக்கல இந்த மாதிரி எல்லாம் பாக்குறதுக்கு. நம்ம தூங்க போறேன், நீ எக்ஸசைஸ் பண்ணிட்டு வா சரியா? ஏன்னா இதுக்கு மேல என்னால முடியாது, ரொம்ப டயர்டா இருக்கீங்க. நின்னு நீ எக்ஸசைஸ் பண்ணிட்டு நைட் ஃபுல்லா இங்கே இரு. என்ன வச்சுட்டு போயிட்டா? ஏய் நான் இப்ப நான் நீ போன உடனே நானும் பின்னாடி வந்துருவேன். இந்த எஸ்எஸ் ஒரு 10 மாசத்துக்கு நம்ம அப்படியே தள்ளிட்டு போலான்னு நினைக்கிறேன். நீங்க தான் நினைக்கிறீங்க. அவளே எஸ் சொல்லிட்டா. எஸ்
சொல்றேன் 10 மாசம் கை போலானா பை பை நான் இங்க இருக்கியா ஓடி ஓடி விளையாட ஓடி ஓடி விளையாட பாட்டி நல்ல ஆடு பாருங்க நம்ம வந்து எக்சர்சைஸ் பண்ண சொன்னா என்ன பண்றேன் பார்க்கலாம் வாங்க ஓ இத எக்சர்சைஸ் பண்ற அழகு வெளிய வெளிய என்ன வேடிக்கை பாத்துட்டு இருக்கா நம்ம வந்து இவ்ளோ டாஸ்க் பண்ண சொன்னா வேடிக்கை பாத்துட்டு இருக்கா ஓ இத மெதிக்கிறா வந்து உட்கார்ந்தே மெச்சி இதுக்கு பனிஷ்மென்ட் என்னன்னா காலையில வந்து மெச்சிட்டே இரு ஏய் போடி பே ரொம்ப டயர்டா இருக்கு அவள விட நான் டயர்டா இருக்கு ஐயோ மழை வேற பெய்யுது வாவ் கிரேட் சரி இங்க கட இஸ் நோ ப்ளீஸ் மழை வேற பெய்யுது நம்மள முடிச்சுக்கலாம்னு இருக்கேன் பிகாஸ் எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு இவ்ளோ வேலை வாங்கி வாங்கி அதனால வாங்க நம்ம போலாம் நீ இரு பை மூடிறேன் கேட்ட கூட மொளே வேற பேயிரு இரு 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 சிந்து ஏ ஏ ஏ பை இது பிளீஸ் கே வெளியவே கட ஏ ஓ சடாக் சோ தோர அவ்ளோதான் போனா போட்டுமா நான் டயர்டா கலந்து விடுறேன் சோ இன்னைக்கு இதோட முடிஞ்சது எஸ் we are done with எஸ் சேலஞ்ச் ரொம்ப கொடுமையா போச்சு இன்னைக்கு இன்ஃபேக்ட் எனக்கு வேற இந்த நெக் பெயினே இன்னும் அப்படியேதான் இருக்கு பட் ஆனாலும் எஸ் சேலஞ்ச் வந்து சொல்ல வச்சுட்டான் சீ செய்ய வச்சுட்டான் அண்ட் வந்து என்ன சொன்னாலும் வந்து இப்போ நம்ம வந்து பெஸ்ட் பார்ட் ஆஃப் த்ரீக்கு போயிடலாம் சிந்து வந்து எத்தனை பேர் வந்து வச்சு செய்யணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாம் வந்து ஒரு லைக் போட்டுருங்க ஒரு கமெண்ட் கீழே போட்டுருங்க நேம்ஸ் வந்து ரீட் அவுட் பண்ணிடலாம் சின்மயி கார்த்திகேயன் கோபிகா வர்ஷா பிரீதா அனிதா பிரின்சி ஸ்ரீனி ஷாலியா அஸ்வினி தமிழ் ரக்ஷனா அர்ச்சனா தீபிகா துர்கா லதிகா தனு இன்பா கேஷிகா பூர்விகா சோ உங்க எல்லாருக்கும் ஒரு ஸ்பெஷல் ஹாய் நண்டி அண்ட் சிந்து லவ்ஸ் யூ ஆல் சோ மச் சோ வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோட வந்து நாங்க உங்களை மீட் பண்றோம் until then it's bye brothers bye சோ இந்த ஷாப் 101 டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல வந்து நான் லிங்க் கொடுத்திருக்கேன் சோ அந்த லிங்க் யூஸ் பண்ணி வந்து நீங்க வந்து டவுன்லோட் பண்ணி